வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஃபிஷ் கிரில் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ரெண்டு டைப்பாக அந்த ஃபிஷ்ஷை வந்து நான் கிரில் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து அவனில் ஒரு கிரில் பண்ணேன். அதே மாதிரி டவாலையும் நான் வந்து சிக்கனை வந்து ரோஸ்ட் பண்ணேன். ரெண்டுமே ஒரே ஃபிஷ் தான், ரெண்டுமே சூப்பராக இருந்தது. அது நான் எப்படி பண்ணேன்னு ஃபஸ்ட் காமிக்கிறேன். மார்னிங் வந்து நேரத்துலேயே வந்து ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டேன். ஃபிஷ் மார்க்கெட்னால் வந்து தனியாக வந்து காங்கேயம் ரோட்டில் இருக்குது, நம்ம கொங்கு ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு. அங்கே தான் நான் எப்போவுமே வாங்குவேன். அங்கே வந்து டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷஸ் வரும். இப்போ வரங்க டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷஸ்லாம் அங்கே தான் நான் பார்த்தேன். இது வந்து ஏதோ கிளிமீன்னு சொன்னாங்க, பார்க்குறக்கே ஒரு க்ரீன் கலரில் இருந்தது. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு ஃபுல் ஃபிஷ்ஷாக தான் தருவாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 2-3 மெம்பர்ஸ் சாப்பிட்றக்கெல்லாம் அது வந்து தரதில்லை. அண்ட் ஓகே, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் என்ன ஃபிஷ் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் பாம்ஃப்ரெட்டு, அதுவும் வந்து மினி சைஸு, லைக் பேபி ஃபிஷ்ஷஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன ஃபிஷ்ஷஸ், மினி ஃபிஷ்ஷஸ். இதில் வந்து பெருசு நான் ஏற்கனவே வாங்கி சமைச்சிருக்கேன். இது வந்து அப்படியே ஃபுல்லாக சமைக்கிறதுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து ஒரு கிலோ 800 சொன்னாங்க. நான் வந்து இந்த 3 ஃபிஷ் வாங்கினேன். அது ஒரு 500-600 கிராம் இருந்தது. நான் ஒரு 3 மீன் வாங்கிக்கிட்டேன். நான் என்ன நினச்சேன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவன்லேயே வந்து கிரில் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, ரெண்டு ஃபிஷ்ஷை வந்து அவன்லையும் ஒரு ஃபிஷ்ஷை வந்து நம்ம வந்து டவாலையும் ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நல்லா அதை வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கிட்டேன். நான் ஃபிஷ்ஷை எப்படி வாஷ் பண்ணுவேன் அப்படின்னா, முதல்ல ஒரு தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ஒரு வாட்டி கழுவுன மீனை அந்த உப்பு தண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறமா அதை நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன்னா, அந்த ஃபிஷ் வந்து அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த ஒரு அந்த வாசம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. சூற வாசம்லாம் நல்லா போயிடும். ஸோ நீங்களுமே வந்து மீன் கழுவும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அந்த தென் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஃபிஷ்ஷே பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே இருக்கும். அந்த ஸ்லிட்ஸ் எல்லாம் அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. நான் வந்து முழு மீன் தான் ஃப்ரை பண்ணுறேன்னு சொன்னங்காட்டிக்கு அப்படி பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இப்போ இந்த மீனுக்கு வந்து மசாலாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், நான் வந்து மீன் பொடி வாங்கிக்கிட்டேன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா காரப்பொடி, அப்புறம் வந்து மல்லிப்பொடி, அதோட வந்து கொஞ்சம் சீரகப்பொடி ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த தடவை நான் வந்து அப்படியே மீன் பொடி வாங்கிட்டேன். அண்ட் தென் அதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு 1/2 லெமன் ஜூஸு நல்லா பரட்டிக்கலாம். இது நல்லா பேஸ்ட் ஆகாது. ஸோ அதுக்காக கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். மீன் ஃப்ரை பண்ணுறதே ஒரு கலை தான். ஸோ கொஞ்சம் ஏதாவது அதிகமாகவோ கம்மியாக போயிடுச்சுன்னா அந்த டேஸ்ட்டு மிஸ் ஆயிரும். ஸோ கரெக்டான இதில் வந்து பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கலக்கணும். நல்லா வந்து அந்த ஃபிஷ் மேலே நல்லா வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே நான் அந்த ஸ்லிட்ஸ் உள்ளார தான் மசாலாஸ் வந்து இறக்குவேன். அண்ட் தென் உள்ள நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மசாலாஸ் வந்து நான் வந்து மேரினேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த 3 மீனையுமே கோட்டிங் பண்ணியாச்சு. அளவாக போச்சு. நான் கலக்கின மசாலாஸ் அந்த 3 ஃபிஷ்ஷுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு 1/2 ஹவர் வந்து அப்படியே நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து கிரில் ரேக் இருக்கு இல்லையா ஓடிஜியோடது, அதில் வந்து நான் வந்து ஆயிலில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டேன். ஏன்னா அப்போ தான் கீழே வந்து அப்படியே ஒட்டாது. 1/2 ஹவருக்கு அப்புறம் அந்த ஃபிஷ்ஷை வந்து 2 மீன் எடுத்து நான் வந்து ஓடிஜியில் வைக்க போகிறேன். ஏன்னா இந்த ஓடிஜியில் இந்த மாதிரி ஃபிஷ் சமைச்சோம்னா அந்த ஆயில் ரெக்குயர்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதில் இருக்கிற ஆயில்லே அது வந்து குக் ஆகிக்கும். இருந்தால் கூட நான் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். சும்மா ஒரு டீஸ்பூன் அந்த மாதிரி தான் நான் ரொம்ப கம்மியாக தான் ஆயில் ஆட் பண்ணேன். அண்ணன் எடுத்து உள்ளே வச்சுருவோம்.
ஓகே, நான் ஆல்ரெடி வந்து ப்ரீஹீட் அவன் தான் நான் ஆல்ரெடி வந்து ப்ரீஹீட்டில் வச்சுட்டேன். அது ஒரு 15 மினிட்ஸ் அது ப்ரீஹீட் ஆகிடுச்சு. தென் கிரில்ல வச்சுட்டு நான் வந்து 200 டிகிரி டெம்பரேச்சரில் வச்சுட்டேன், 30 மினிட்ஸ் வச்சுக்கிட்டேன். ஸோ தட் அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை திருப்பி போட்டுடலாம். ஃபிஷ்கெல்லாம் கொஞ்சம் கம்மியான டைமே போதும், அது சீக்கிரமாக குக் ஆயிரும். அப்புறம் ரொம்ப ஓவர் குக் ஆனாலும் அது நல்லா இருக்காது. சரிங்க, ஓகே. இப்போ வந்து 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெளியே எடுத்துகிட்டு அதை திருப்பி போட்டுட்டு திரும்பவும் 15 மினிட்ஸ் உள்ளே வச்சாச்சு. திரும்பவும் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் அது மேலே போட்டாச்சு. திரும்பவும் அதை நான் உள்ளே வச்சுட்டேன். இப்போ வந்து இன்னொரு ஃபிஷ்ஷை வந்து நான் டவாவில் ரோஸ்ட் பண்ணுறேன். டவா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு 4 கருவேப்பிலை அது மேலே வச்சுட்டா இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த கிட்ஸுக்கெல்லாம் வந்து ஃபிஷ்ஷை நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த பாம்ப்ரெட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அதிகமாக முள் இருக்காது. நம்ம ஃபிஷ்ஷை வச்சாது ஒரு சைடு குக் ஆனோடனே அதை திருப்பி போட்டுடலாம். மோஸ்ட்லி கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த வஞ்சர மீன், பாம்ப்ரெட்டு அந்த மாதிரி மீன்லாம் வந்து முள் அதிகமாகவே இருக்காது. இந்த கட்லா ரோகு அப்படின்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப பொடி முள் இருக்கும். ஸோ அதை எடுத்தால் கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் கொடுக்கணும். ஓகே, நம்ம ஓடிஜியில் வச்ச மீன் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. அப்பா ஓப்பன் பண்ணும்போதே நல்ல மணம், ஃப்ளேவர் சூப்பராக வந்தது. அந்த நான் அதை வெளியே எடுத்துட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் அதை அப்படியே செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் அதை வந்து நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டேன். அது வந்து உடையாம தான் இருந்தது, போடும்போது டப்புன்னு உளுந்தவும் அதோடய வால் உடஞ்சி போச்சு. பட் நல்லா குக் ஆயிடுச்சு, வாசம் சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கான டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருந்தது. உள்ள நல்ல மேரினேஷன்லாம் இறங்கிட்டு இது வந்து நம்ம டவாவில் குக் பண்ண ஃபிஷ்ஷு. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் வந்து ஆயிலியாக இருந்துச்சு. நம்ம டவாவில் பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் ஊற்றி பண்ணோம் இல்லையா, ஸோ அது வந்து ஆயில் இருந்துச்சு அந்த ஃபிஷ்ஷில். கிரில்ல பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயில் கம்மியாக இருந்தது, ஆயிலே தெரியல. ஸோ அப்படியே பஞ்சு மாதிரி வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு மூசு சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஃபிஷ்ஷு. ஸோ இது மினி பாம்ப்ரெட் தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன், சூப்பர். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.